வணக்கம். ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் முட்டாள் தினம் என்று தனியாக நாங்கள் கொண்டாட வேண்டிய தேவையே கிடையாது என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி வந்திருக்கிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் எங்களை பொறுத்தவரையில் முட்டாள்கள் தினம்தான். இலங்கையை பொறுத்தவரையில் என்று மட்டும் சொல்ல முடியாது, தமிழராக பிறந்த நாங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களுக்கு அநேகமாக எல்லா நாட்களும் முட்டாள்கள் தினமாக எல்லோரையும் நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து கொண்டிருப்பதால் தனியாக ஒரு முட்டாள் தினம் என்று நாங்கள் கொண்டாட வேண்டிய தேவையே கிடையாது. அதுவும் தேர்தல் காலம் என்று வரும்போது அரசியல்வாதிகள் எங்களை நன்றாக முட்டாள்களாக மாற்றிக் கொள்கிறார்கள் என்பது நாங்கள் பொதுவாக அறிந்தொரு விடையம்தான். ஆனால் இம்முறை இலங்கையை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலில் முட்டாளாகாமல் நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. காரணம், இப்போது விட்டால் எப்போதும் இல்லை என்ற நிலை ஒன்று அண்மை காலத்தில் உருவாகி இருந்தது. இந்த பொருளாதார சீர்கேடுகள் எவ்வளவு தூரம் எங்களை மோசமாக வதைத்திருந்தன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட காலத்தை தாண்டி பெரும்பான்மை மக்கள், குறிப்பாக தேர்தலில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு அது உணர்த்தப்பட வேண்டிய விதத்தில் இந்த பொருளாதார சீர்கேடுகள் உணர்த்தி இருந்தன. அப்போது வெளிப்படுத்தப்பட்ட இரண்டு விடயங்களில் ஒன்று, இனப்பிரச்சனைக்கு தீர்வு வராவிட்டால் இலங்கையின் பொருளாதாரம் எப்போதும் பெரிய முன்னேற்றம் ஒன்றை காணும். இரண்டாவது, நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒரு தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கான பொருத்தமான தலைவரை சிங்கள மக்கள் அவர்கள் பொருத்தமாக தேர்ந்தெடுக்கும் போது அதுதான் இந்த நாட்டின் விமோசனத்துக்கான வழியாக இங்கே இருக்கும். அதை சிங்கள மக்கள் உணராத நிலையில் எதையும் செய்ய முடியாது, தமிழ் மக்களால் தனித்து. காரணம், ஜனாதிபதியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளில் ஒருவராக சிறுபான்மை மக்கள், தமிழ் பேச மக்கள் இருந்தாலும் கூட இந்த 69 லட்சம் பேர் ஒன்றாக சேர்ந்து வாக்களிக்கும் போது எவ்வாறு மஹிந்த ராஜபக்ச, பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் தொடர்ச்சியாக வந்தார்களோ அதுபோல மாற்று ஒன்றை கொண்டு வர முடியாமல் இருக்கு. இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பற்றி கூட பல பேர் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம், இவரது மக்கள் ஆணை இல்லாத ஒரு ஜனாதிபதி. இதனால் தான் ஜனாதிபதி தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வைக்கும். எனவே இந்த சமயத்தில் நாங்கள் முட்டாளாக இருந்து விடக்கூடாது. இதுபோல தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் பேரம் பேசுகின்ற சக்திகளாக இருக்கின்றார்களோ இல்லையோ, எங்களது மக்களின் வாக்குகளை விலையாக வழங்கிவிடக்கூடாது. அதற்கு ஒரு நிபந்தனை ஒன்று விதித்து மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நியாயமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவரைத்தான் ஜனாதிபதி தேர்தலில் நின்று ஆதரவு வழங்கி அவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். முன்பு மைத்திரிபால சிறிசேனவை நல்லாட்சிக்கால அரசாங்கத்திலே கொண்டு வந்துவிட்டு தீர்வு இல்லாமல் நாங்கள் ஏமாந்து போனது போல நின்றுவிடக்கூடாது என்பதை இம்முறை மக்கள் அழுத்தமாக வலியுறுத்தி வைக்க வேண்டும். இதற்கான அடிப்படை இப்படியான சமூக வலைத்தளங்கள் இருந்து ஆரம்பிக்கிறது. மக்களது பிரதிபலிப்புகள், மக்களது எதிர்பார்ப்புகள் அரசியல்வாதிகளிடம் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளுக்குள் வருகிறது. இதை பற்றி நான் வலியுறுத்துவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று இன்றைய நாளின் மே தினம். இன்னும் ஒரு முக்கியமான காரணம், ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இப்போது ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற அக்டோபர் மாதம் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் இந்த அத்தனை ஏற்பாடுகளையும் இந்த வருட இறுதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரான ஆர்என்ஏஎல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1000 கோடி ரூபாய் என்பது எங்களை போன்ற நலிந்து கிடக்கின்ற ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய தொகை என்பது நீங்கள் அறியாத ஒன்றல்ல. ஆனால் ஜனநாயகத்தை நிலைநாட்டவும், இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சரியான முடிவொன்றை கட்டவும் மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்ட ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். இனப்பிரச்சனையின் தீர்வுக்கான அடுத்த அடியை நோக்கி உறுதியாக வைக்க வேண்டுமாக இருந்தால் மக்களது ஆணை, மக்களது நம்பிக்கையை வென்ற ஒரு தலைவர் தெரிவாக வேண்டும். இந்த 1000 கோடி ரூபாயில் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான எழுது பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்வனவு செய்வதும், தேர்தலுக்கான அச்சுப்பதித்தல் போன்ற விடயங்களும், பாதுகாப்பு ஒழுங்குகள் போன்ற பல்வேறு விடயங்களும் இங்கே நடத்தப்படும். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தான் முதலில் நடத்தப்படும் என்று அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார். என்றாலும் அந்த அறிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற வேளையில் நாமல் ராஜபக்ச சில வேளைகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அடுத்த வேட்பாளராக வரக்கூடும் என்று சொல்லி பேசப்படுகின்ற வேளையில் திலீப் ஜாவீர், இவர் தென்னிலங்கை ஊடகங்கள் அறிந்த, இல்லாவற்றால் தென்னிலங்கை மக்கள் அறிந்த ஒரு ஊடக முதலாளி, தரண என்றொரு தொலைக்காட்சி ஊடக குழுமத்தை நடத்தி வருகின்ற ஒருவர். பார்க்கும்போது சாயலில் கொஞ்சம் ரணில் விக்ரமசிங்கவின் இளமை தோற்றத்தோடு இருப்பார். அண்மை காலமாக அடிக்கடி தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்ற ஒருவர். இவரது பின்னணியை பற்றி ஆராய்ந்தால் பல விடயங்கள் வெளிவரும். இலங்கையிலே இறக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள், ஆன்டிஜென் என்று குறிப்பிடப்பட்ட இந்த கோவிட் காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட விடயங்களோடு தொடர்பட்ட ஒருவர். தரண தொலைக்காட்சியும் தரண ஊடகமும் கோட்டாபய ராஜபக்சவை பதவிக்கு கொண்டு வருவதில் கடுமையாக உழைத்திருந்தார்.
கோட்டாபய ராஜபக்சவின் நண்பர். ஆனால் அறகலி என்று அழைக்கப்பட்ட கோட்டா கோ ஹோம் கோட்டா என்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான காலத்திலே இவர் ராஜபக்சவுக்கு எதிரானவராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். அதற்கு பிறகு தேர்தலில் இறங்குகிற முஸ்லீம்களை அவர் எடுத்து வந்திருந்தார். அண்மை காலமாக தனியான கட்சி ஒன்றை தொடங்கி அந்த கட்சிக்கு தனியே சிங்கடத்திலே பெயர் வைத்து தாய் நாட்டு மக்களுக்கான கட்சி என்று சொல்லி அறிவித்திருந்தார். மௌபிம ஜனதா பார்ட்டி MJP என்று அந்த கட்சியை அறிவித்திருந்தார். அதாவது தமிழிலே இந்த கட்சியின் பெயர் மௌபிம ஜனதா கட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதிலே ஜனதா என்று வருவது இந்தியாவின் ஜனதா அல்ல, இல்லாவிட்டால் இந்தியாவின் ஜனதாவோட தொடர்பு இருக்கிறதா என்று எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இந்த கட்சியின் இணையதளத்துக்கு நீங்க போய் பார்த்தால் டொனேட் இதற்கு நன்கொடை வழங்குமாறும் அவர் கூறியிருக்கின்றார். பார்க்கும்போது அசப்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தோற்றத்தில் அவர் தெரிவதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் மௌபிம என்று சொல்லப்படுவது தாய்நாடு, தாய்நாட்டுக்கான மக்கள் கட்சி என்பதுதான் தமிழ்ப்படுத்தல். ஆனால் வேண்டியோ வேண்டாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அதற்கான தமிழ்ப்படுத்தல் இல்லாமலே அப்படியே மௌபிம ஜனதா கட்சி என்று அறிவிக்கப்படுகிறது. இவர் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே குறிப்பிடுகிறார், இந்த பொகட்டு என்று அழைக்கப்படுகின்ற மொட்டு கட்சி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக தான் வருத்தாராக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அண்மையில் இவரது பெயரும் அநேகமான வேட்பாளர்களில் ஒருவராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி கருதப்பட்டிருந்ததையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் குறிப்பிடுகிறார், உண்மையில் ஒரு யுக புருஷராக மஹிந்த ராஜபக்சவை அடையாளப்படுத்தி மக்கள் அவருக்கு 69 லட்சம் வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அவரது சகோதரர்களும் அவரது புத்திரர்களும் சேர்ந்து தவறான வழியை காண்பித்திருந்தார்கள். இதனால் மக்களுக்கு துரோகம் அளித்து விட்டார்கள். அந்த 69 லட்சம் வாக்குகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டு விட்டது. எனவேதான் பொதுமக்களுக்கான பொது வேட்பாளராக தன்னை தெரிவு செய்யலாம், இல்லாவிட்டால் தான் அதுக்கு தயாராக இருப்பதாக அவர் அறிவித்திருப்பது முக்கியமான. இப்படியான நிலையில் ஒரு பக்கம் ஜனாதிபதியாக இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க தயாராகி இருக்கின்றார், சஜித் பிரேமதாச தன்னுடைய கூட்டணிகளை இப்பொழுது தயார்படுத்தி வருகின்றார். இது தவிர அனைவரையும் விட அவசர அவசரமாக தங்களை மிகச்சிறப்பான முறையில் தயார்படுத்தி வருகின்ற ஒரு கட்சியாக நாங்கள் குறிப்பிடலாம். இப்போது தேசிய மக்கள் சக்தி இல்லாவிட்டால் JVP என்று அழைக்கப்படுகின்ற அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்சி. இந்த கட்சியோடு பல்வேறு அமைப்புகள் இப்பொழுது பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடத்த ஆரம்பித்து விட்டன. எப்படி திடீரென்று இவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்து நிற்கக்கூடிய அடுத்த தெரிவாக இவர்கள் தான் வரலாம் என்று ஒரு மக்களது ஆதரவு வெளிப்படுத்தப்படுவதாக ஒரு தோற்றம் ஒன்று உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் சரியான பின்புறத்தோடு ஆராய வேண்டும். தொடர்ந்து வரும் காலத்தில் அடிக்கடி இதை பற்றி நாங்கள் பேசுவோம், ஆராய்வோம் விரிவாக. இதுவேளை மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்துவதாக குறிப்பிட்டு அந்த கட்சியிலிருந்து பல பேரை நீக்கியிருக்கிறார். அண்மை காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை அவர் எடுத்ததிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்தன. இதை அவர் எவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை அவர் எடுத்தார் என்பது ஒரு வரலாறு. பண்டார நாயக்க குடும்பத்திடமிருந்தும் பின்னர் ராஜபக்ச குடும்பத்திடமிருந்தும் இதை பருத்தெடுத்த கட்சியாக இந்த கட்சி இருந்தது. இந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து அண்மை காலமாக அதன் கட்சியின் மிக முக்கியமான ஒருவராக விளங்கிய துமிந்த திசாநாயக்க நீக்கப்பட்டிருந்தார். பொருளாளர் பதவியிலிருந்து லசந்தா அழகியவண்ண, அதுபோல கட்சியின் சிரேஷ் உபதலைவர் பதவியிலிருந்து மஹிந்த அமரவீர் ஆகியோர் நேற்று முன்தினம் நீக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து இப்பொழுது புதிய தெரிவுகள் இங்கே இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம். தயாசிரி ஜெயசங்கரோடும் அவருக்கு மோதல் இருக்கிறது. எனவே கட்சியிலிருந்து பல உறுப்பினர்கள் வெளியேறி கொண்டு போவதால் கட்சி மீண்டும் சின்னா பின்னமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இதுவரையில் இந்த தேர்தலை பற்றி குறிப்பிடும் போது எந்த காரணத்துக்காகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது என்று சொல்லி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளான நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் இயக்கம், அதுபோல தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான இயக்கம் ஆகியன தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தேர்தல்கள் பிற்போடப்படக்கூடாது என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகின்ற விடயமாக பல்வேறுபட்ட சர்வதேச அமைப்புகளும் இப்பொழுது கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதை பார்க்கிறோம். இது நிச்சயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழுத்தமாக இருக்கும். ஆனால் இப்போது ஒரு விடயம் உறுதி, ஜனாதிபதி இப்போது தான் உறுதியான நிலையில் இருப்பதாக கருதுகிறார். பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு செல்வதை விட ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வது அவருடைய கரங்களை பலப்படுத்தும். வேறு யாரும் அவருக்கு எதிரான போட்டியாளர்களாக இப்போது இருக்க முடியாது என்று சொல்லி கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த தேர்தல்கள் பிற்போடக்கூடிய வழிகள் இல்லை. தேர்தல்களை பிற்போடுவதற்கு ஜனாதிபதி நிச்சயமாக விரும்பப் போவதில்லை என்பதை மட்டும் உறுதியாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். அவதானித்திருப்போம். இனி நடக்க போகின்ற ஒவ்வொரு காட்சிகள் அதுபோல நடக்கப் போகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றை பற்றி பார்க்கும்போது நிச்சயமாக இது தேர்தல் குறித்த விடயங்களாக அமையும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எரிபொருள் விலைகளில் மாற்றம் நேற்று நள்ளிரவு முதல் அறிவிக்கப்பட்டது. இதிலே மக்கள் தேர்தல் காலத்தில் இனி எதிர்பார்க்கின்ற விடயங்களாக விலை குறைப்பாக இருக்கும் என்று கருதப்பட்ட வேளையில் 95 ஆக்டேன் ரக பெட்ரோலின் விலையும் சூப்பர் டீசலின் விலைகளிலும் குறைப்பு ஏற்பட்டுகிறது. 95 ஆக்டேன் ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 440 ரூபாய் என்று அறிவிக்கப்படுகிறது. அதுபோல சூப்பர் டீசல் ஒன்றின் விலை 72 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை இப்பொழுது 386 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது.
மண்ணெண்ணெய் லிட்டரின் விலையும் குறைக்கப்படுகிறது. ஒரு லிட்டர் 12 ரூபாவினால் குறைக்கப்படுகிறது. எனவே புதிய விலை 245 ரூபாவாக இருக்கு. ஆனாலும் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 371 ரூபாயாகவே இருக்க போகிறது. அதன் புதிய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுபோல டீசல் விலையிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டீசல் தொடர்ந்து 363 ரூபாயாக இருக்கும். இப்பொழுது டீசலுக்கும் சூப்பர் டீசலுக்கும் இடையில் 23 ரூபாய் மாத்திரமே வித்தியாசம். எனவே இதன் அடிப்படையில் இன்னும் பொருட்களின் விலைகள் குறையுமா, இதுபோல மோட்டார் கட்டணங்கள், பஸ் கட்டணங்கள் போன்றவை குறையுமா என்ற பல்வேறு கேள்விகளோடு நாங்கள் பார்த்திருக்கும் வேளையில், தேர்தல்கள் பற்றிய விடயங்கள் வரும்போது நேற்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தினம். இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்டில் உள்ள தேவாலயங்கள் முழுவதும் முழுவதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்டில் உள்ள அத்தனை தேவாலயங்களிலும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. பெரிய வெள்ளி தினத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்து வந்தோம். இப்படியான சூழ்நிலையில் நாட்டிலேயே பெருமளவில் இப்போது ஓரளவு அமைதி நிலை வருகிறது என்று கருதப்பட்டு வந்தாலும், தொடர்ச்சியாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தினம் பற்றி பல்வேறுபட்டோரும் பேசி வருவதையும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான காரண கர்த்தாக்கள் சரியான முறையில் அடையாளப்படுத்த அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. இப்படி இருக்கிற நிலையில் நேற்றைய நாளிலும் கல்முனையில் இது குறித்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீதான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அண்மையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டதையும், அதுபோல மீண்டும் ஒரு தடவை இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன தனக்கு இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் தெரியும் என்று சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதையும் பார்த்தோம். அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சென்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்ததையும் பார்த்திருந்தோம். ஆனால் என்ன வாக்குமூலம் வழங்கினார் என்று உறுதியான தகவல்கள் வெளியேறாத நிலையில் நேற்றைய நாளில் சிங்கள ஊடகங்கள் மூலமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஏப்ரல் 21 தாக்குதலில் அவற்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று கருதப்படுகின்ற 2019 இடம்பெற்ற இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து மைத்திரிபால சிறிசேன தான் அறிந்திருப்பதாக சொல்லியிருந்தார் இல்லையா? அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அண்டைய நாடுகளில் ஒன்று இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டதாக இப்பொழுது சொல்லியிருக்கின்றார். இது நிச்சயமாக இந்தியாவை குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்பது பல பேராலும் இலகுவாக ஊகிக்கக்கூடிய ஒன்று. எனவே கடந்த 25 குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் போது பல முக்கியமான தகவல்களை அவர் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது. இதிலே ஒரு சில தனிநபர்களின் பெயர்களை அவர் சொல்லியிருப்பதாகவும், வெளிநாடுகளின் தூதுவர்களோடு இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றிருந்த ஒருவர் தனக்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டதாகவும் மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். தன்னுடைய வாக்குமூலத்தின் போது அவர் அறிவித்த இந்த குறித்த நிகழ்வோடு தொடர்புடைய சிசிடிவி காணொலிகளை பயன்படுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருப்பதாகவும், இதன் உண்மைத்தன்மை குறித்து இதுவரை விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார பின்னடைவுகளுக்கு பிறகு இந்தியாவோடு இலங்கைக்கு இருந்து வருகின்ற நெருக்கமான உறவுகள் ஒரு பக்கம் இருக்க, இப்படியான குற்றச்சாட்டுகள் மூலமாக இல்லாவிட்டால் நிரூபிக்கப்பட முடியாத, அப்படி இல்லாவிட்டால் நிரூபிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இதுவரை பேசப்படாத விடயங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இந்த விடயங்களை இப்பொழுது கொண்டு வந்திருப்பது எந்த விதமான தாக்கத்தை உருவாக்கப் போகிறது, அதுபோல இந்தியா மீதான குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மையானதாக இருக்கும் போன்ற விடயங்கள் குறித்தும், இந்தியா இதற்கு வழங்கப் போகின்ற பதில் என்ன, அதுபோல குற்றப்புலனாய்வு திணைக்களம் இனி எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகள் என்ன என்று பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது, அவதானித்திருப்போம். இதேவேளை இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு வானிலை அவதான மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாளில் வழங்கு போல வெப்பநிலை அதிகமாக இருக்க போகிறது. அதுபோல சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதி உயர் வெப்பநிலை உடலில் உணரக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏப்ரல் 1 இன்று இலங்கையின் மத்திய மலைநாட்டின் ஒரு சில மாவட்டங்கள், அதுபோல கிழக்கிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களைத் தவிர ஏனைய அனைத்து இடங்களிலும் உடலில் சூடு அதிகமாக உணரப்பட இருக்கிறது என்பது மட்டும் உறுதியான விடயம். இது 34 பாகை செல்சியஸிலிருந்து 42 பாகை செல்சியஸ் வரை உடலில் உணரப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கையில் நிலவப் போகின்ற வெப்பநிலையில் அதிவேறு வெப்பநிலை என்னவோ 36 பாகை செல்சியஸாக தான் இருக்க போகுது. எனவே உடலில் உணரப்படுகின்ற தன்மை அதிகமாக இருப்பதன் காரணமாக தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும், வெளியே செல்வதை குறைத்துக் கொள்ளுமாறும், நேரடி சூரிய ஒளியிலே இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். மருத்துவர்களை பொறுத்தவரையில் சரும நோய்கள் அதிகமாக பரவி வருவதை அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டு வருகின்றார்கள். அதுபோல சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகமாக பரவி வருகின்றன. சிறுவர்கள் மற்றும் வயதுவர்கள் ஆகியோருக்கு அதிகமான இப்படியான நோய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுவதால் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும், அதிகமான நீரை உட்கொள்ளுமாறும் குறிப்பிடப்படுகிறது. இதிலே மிக முக்கியமான இன்னொரு விடயமாக, இந்த அதி வெப்பநிலை காரணமாக தூசு துகள்களின் எண்ணிக்கை அதிகமாக பரவி வருகிறது ஒன்று. இன்னும் ஒன்று, இதிலே இன்னொரு மிக முக்கியமான விடயமாக இங்கே இருக்கும்போது, இந்த காற்று
தூய்மையானது இப்பொழுது மிக மோசமான முறையில் இருப்பதை அண்மை காலமாக அவதானித்து வந்திருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இல்லாவிட்டால் AQI என்று குறிப்பிடப்படுகின்ற வளிமண்டலவியல் தூய்மைக்கான சுட்டனானது மிக மோசமாக இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதை அண்மை காலமாக பார்க்கிறோம். அதிகூடிய வெப்பநிலை காரணமாக ஏற்படுகின்ற இந்த தூசு துகள்கள் தான் இதற்கான முக்கியமான காரணமாக இருக்குது. எனவே மிகுந்த அவதானமாக இதன்படி நடந்து கொள்ளுமாறும், குறிப்பாக அதிகமான இந்த சுவாசம் தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் இல்லாவிட்டால் இலகுவாக சுவாச தொற்றுக்களுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் முடியுமானவரை முகக்கவசங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டுகின்றது. எங்களை சுற்றி நடக்கின்ற விடயங்களில் நாங்கள் கவனிக்காமல் கடந்து போகின்ற சில விடயங்கள் இருக்கு. அந்த விடயங்களின் பின்னால் நாங்கள் பார்த்தால் நாங்கள் அறியாத, உண்மையில் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய, நாங்கள் கவலைப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கு. அப்படியான விடயங்களில் இரண்டை பற்றி இன்றைய சொல்லப் போகிறேன். ஒன்று, கல்முனையில் இடம்பெற்று வருகின்ற ஒரு போராட்டம். கடந்த 3 தசாப்தங்களாக இடம்பெற்று வருகின்ற போராட்டங்கள் குறித்து நாங்கள் பெருமளவில் அறிந்து கொள்ளவில்லை, இல்லாவிட்டால் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை, தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் கடந்து செல்கிறோம். கல்முனை வடக்கு பிரதேச செயலக முந்தலில் இடம்பெற்று வருகின்ற ஒரு போராட்டம், இது கடந்த 8 நாட்களாக இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய உரிமைக்கான மக்கள் போராட்டம் என்று இந்த போராட்டம் குறிப்பிடப்படுகிறது. இந்த போராட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை கூட அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அரசியல் பேதம் இல்லாமல் மக்களோடு சேர்ந்து மெழுகுது வார்த்தை ஏற்றி இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தார். கல்முனை வடக்கு பிரதேச செயலக இந்த கோரிக்கை, அங்கே இடம்பெறுகின்ற அத்துமீறல்கள் மற்றும் அடக்குமுறைகள் குறித்து தாங்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவதாகவும், இது குறித்து தங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் இப்பொழுது கூறி வருகின்றனர். குறிப்பாக கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகத்தின் இந்த நிர்வாக பிரச்சனைகள் பற்றி அடிக்கடி வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இடம்பெற்ற இந்த போராட்டம் குறித்து தகவல்களை அறிந்து கொள்ளும் போது நீதிமன்றத்தில் நிர்வாகம் தொடர்பான வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தெற்கு பிரதேச செயலாளர் செயலகத்தின் அதிகாரத்துக்கு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் துணை போவது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற குற்றச் செயல் என்பதுதான் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்ற விடயம். இதிலே இப்படியான போராட்டம் ஒன்று கடந்த ஒரு சில வருடங்களில் இடம்பெற்ற வேளையில் 3 நாளில் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக உயர்த்தி தருவோம் என்று பல அரசியல்வாதிகள் வாக்குறுதி வழங்கியதாகவும், ராஜபக்ச அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம், அதுக்கு பிறகு இப்போதைய ஜனாதிபதி, முன்னாள் பிரதமராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருந்த வேளையில் முழுமையான அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக மாற்றித் தருவோம் என வாக்குறுதி வழங்கிய விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். எனவே தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை பெற்றுத்தராத இந்த பிரதேச செயலகத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுத்தர முடியாத அரசாங்கம் எவ்வாறு வடக்கு கிழக்கு மக்களின் அதிகாரத்தை எந்த வகையில் பெற்றுத்தரப்போகிறது என்று அவர்கள் கேள்வி எழுப்பி வருவதையே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த போராட்டத்துக்கான தகுந்த தீர்வு ஒன்று தமிழ் அரசியல்வாதிகளால் வழங்கப்பட வேண்டும் என்பதை இப்பொழுது அந்த பிரதேச மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முக்கியமான விடயம். இதேவேளையில் இதே போன்ற விடயம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறியிருந்தது. ஒரு பாடசாலையில் இல்லம் விளையாட்டுப் போட்டிகளில் அந்த இல்லங்கள் அலங்கரிக்கப்பட்ட விதம் குறித்து போலீஸ் விசாரணை வரை போய் அந்த பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள் உட்பட பல பேர் அழைக்கப்பட்ட ஒரு சம்பவம் அது. இது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் இடம்பெற்ற அண்மையில் இடம்பெற்ற இல்ல மெய்வினோட போட்டியின் போது இல்ல அலங்கரிப்பதிலே ஒன்று இராணுவ யுத்த தாங்கி போன்ற அலங்கரிப்பும், அதுபோல தமிழீழ மலர் என்று அழைக்கப்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய தேசிய மலராக அறிவித்திருந்த யாழ்ப்பாணத்துக்கே உரிய பூவான காந்தல் மலர் இல்லாவிட்டால் கார்த்திகை பூவின் வடிவங்கள் அங்கேயே காட்சிப்படுத்தப்பட்டது. பச்சை நிற இல்லத்துக்கு யுத்த தாங்கி வடிவமும், அதுபோல சிவப்பு நிற இல்லத்துக்கு இந்த காந்தல் பூவும் அலங்காரங்களாக செய்யப்பட்டிருந்தன. இது தொடர்பாக நேற்று முன்தினம் அதாவது சனிக்கிழமை போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதே போலீசார், ராணுவ புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் பாடசாலைக்கு நேரில் சென்று அந்த இல்லங்களை பார்வையிட்டு புகைப்படங்கள், காணொலிகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் விளையாட்டுப் போட்டிகளை அவர்கள் குழப்பம் உட்படவில்லை. அதற்கு பிறகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நிலையத்துக்கு வருகை தருமாறு பாடசாலை நிர்வாகத்துக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். பாடசாலை அதிபர் உள்ளிட்டவர்கள் போலீஸ் நிலையம் சென்று போலீசாரிடம் வாக்கு மூலங்களை பெற்றுக் கொண்ட பிறகு போலீசார் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார். அதேவேளை அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிலும் இல்ல விளையாட்டுப் போட்டியின் போது சில அலங்கரிப்பு மற்றும் வினோத உடைகள் தொடர்பான படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிகுந்த பரபரப்பை கிளப்பிய நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சானது பாடசாலை அதிபர்களுக்கு இல்ல அலங்கரிப்பு, விளையாட்டுப் போட்டிகளுக்கான வினோத உடை போட்டிகள் போன்ற விடயங்களில் அக்கறை செலுத்துமாறும், இது பற்றிய முன் அனுமதிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஒரு சுற்று நிருபம் ஒன்றை அறிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். இந்த சுற்று நிருபத்தில் என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டன என்பதை நாங்கள் அறியாவிட்டாலும் கூட இதற்கான முன் அனுமதிகள் பெறப்பட வேண்டும் என்றும் சில முக்கியமான விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் தெரிகிறது. எனவே இந்த காந்தல் மலர் குறித்து தெளிவான விளக்கத்தை போலீசாருக்கு பாடப்புத்தகங்களிலிருந்து எடுத்து மாணவர்களும் அந்த இல்ல விளையாட்டுப் போட்டிக்கு பொறுப்பானவர்களும் வழங்கியிருப்பதாக தெரிகிறது.
மாணவர் தரப்பிலிருந்து தரப்படுகின்ற விளக்கத்திலே தரம் 12 தமிழ் மொழி பாடத்தில் முல்லை நிறுத்தக்கூடிய புலவர் பொதுப்பித் பல்லாங் கண்ணியாரின் அகநூற்று பாடல் ஒன்றை குறிப்பிட்டு அங்கே படுமழை பொழிந்த பயமிகு எனும் செயலில் தன் கமல் கோடல் தாது பிடிங்க விட என்ற வரிகளிலிருந்து கோடல் இல்லாவிட்டால் காந்தள் மலரின் ஓமிப்பு கற்பிக்கப்பட்டதன் விவரிப்பிலிருந்து இந்த மலரின் வடிவத்தை ஆக்குவதற்கான சிந்தனை கிடைத்ததாகவும் அதை சிவப்படுறதுக்கு தாங்கள் பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுகின்றனர். இதை பாதுகாப்புத்துறை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பது குறித்து தான் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விடயங்களும், குறிப்பாக உசுப்பேற்றி இப்படியான விடயங்களை பெரிதுபடுத்துவது, அதுபோல வீராவேசம் போன்ற விடயங்களில் சமூக வலைத்தளங்களிலும், மாணவர்கள் மூலமாக சிறுவர்கள் மூலமாக காண்பிப்பது போன்ற விடயங்களில் பாரதூரமான சிந்தனைகளை ஏற்படுத்துவது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர். உணர்வு என்பது மனவயப்பட்டதாக இருக்கிறது, அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய இடங்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அதேவேளை இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடியவர்களை தப்ப வைப்பதற்கான வழிமுறைகள் இல்லாவிட்டால் அவர்கள் சேர்ந்து நின்று பேசக்கூடிய வழிமுறைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டி வருகின்ற ஒரு விடயம். தேர்தல் நெருங்கி வருகிறது. சில விடயங்களில் பாரதூரமான விஷயங்களாக நடந்து கொள்ளாமல் பட்டும் படாமலும் சில விஷயங்கள் தீர்க்கப்படும். ஆனால் ஆழமாக வேரூன்றி இருக்கின்ற ஆபத்துக்களை நாங்கள் உணர்ந்து செயற்படுவது அவசியமானது. அது தேர்தலின் முடிவாக இருக்கலாம், தேர்தலில் நாங்கள் எடுக்கப் போகின்ற முடிவாக இருக்கலாம், தேர்தலுக்கு முன்னதாக எங்களுக்கான தீர்வுக்காக நாங்கள் எடுத்து வைக்கின்ற அடியின் ஆரம்பமாக கூட இருக்கலாம். இன்றைய செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்.